ஏன்னா வந்து மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்டமைப்பு ரீதியா எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கட்சி. இன்னும் சொல்ல போனா கூடவோ குறைச்சலோ அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க வந்து வேற எந்த கட்சியும் வந்து கூட்டணியோட சேர்ந்து போட்டிட்டு தங்களுடைய வாக்கு வங்கியை வந்து சொல்றாங்க. ஆனா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனி வாக்கு வங்கி வந்து தனித்து போட்டு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தலித் கட்சி நம்ம சொன்னாலும் கூட அவங்க ஈழ அரசியல், சமூக நீதி பயணம், பெண்ணுரிமை, அதுபோல வந்து எல்லா பல்வேறு ஒரு மைய நீரோட்டத்தில் இணைந்த ஒரு கட்சியா தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இந்த கட்சிகளுக்கு தவிர்த்து இடதுசாரிகளை பார்த்தோம்னா இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே சிபிஎம் தான் வந்து 10 எம்எல்ஏவும் தமிழகத்திலிருந்து ஒரு எம்பியும் கொண்ட கட்சி. சிபிஐ வந்து 9 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எம்பியும் கொண்ட கட்சி. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சமபலத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவரவருக்கான பலம் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு, சமபலத்தோட இருக்காங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆனா வந்து அவங்க ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். இது தமிழகத்துல ஒரு மிக மிக முக்கியமான முயற்சி. அதுதான் நானும் கேட்க வந்து அதிமுக உடைய பி அணி, தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனங்கள், பிரச்சனைகள், விவாதங்கள் எல்லாம் தாண்டி இப்ப பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா, அதாவது இந்த கடந்த ஒரு 40 ஆண்டு கால வரலாறுல ஒரு கூட்டம் திமுக அதிமுக மாற்றுங்கிறது வந்து 80களில் இருந்து தொடர்ந்து மூப்பனா காலத்துல சொல்லிட்டு போற விஷயம் தான். ஆனா இவ்வளவு ஆர்கனைஸ்டா, இவ்வளவு உறுதியா ஒரு கூட்டணி உருவாகிறது அப்படிங்கறது வந்து இந்த மக்களான கூட்டணி தான். அது வந்து உறுதியான முயற்சி. அவங்க விஜயகாந்த் வருவாரு, வாசம் வருவன்ற எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி நாங்க களத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லி போராடி அந்த நேரடியாக களத்துல இறங்கி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வு பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நன்றி.